இதுதான் எங்கள் கப்பலோட இது கொடி. இது வந்து ஜினோவா, அது இட்டாலி. ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ஜியா, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து இன்றைக்கி க்ரூஸ் வ்ளாகில் வந்து எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா, அதாவது ஷிப்போட ஃப்ரண்ட் பகுதி, அதை வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஏன் இதை வந்து நான் தனி விலாகாக போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அந்த மாதிரியான ஒரு இடம் தான், யாருமே அக்சஸ் பண்ண முடியாது. நம்ம இதுதான் நம்ம வந்த இடம். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோரு இங்கே வர்றதுக்கு. இங்கே டெக் ஃபைவ், இது ஃப்ளோர் ஃபைவ். இப்போ நம்ம வந்து மேலே ஏறுறோம். ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு ஜிம்மு, உள்ளே ஜிம்மு போகிறது. ஹாய், இது வந்து உங்களுக்கு பாரு. அது வந்து உங்களுக்கு பாரு. இங்கே வந்து நம்ம கேமரா எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஸோ அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு வரல. இப்போ நம்ம வந்து போகிறது வந்து ஜிம்மு. டைமிங் போட்டு பார்த்தீங்களா, 8 to 8:30 அண்ட் 3 to 3:30 நினைக்கிறேன். 3 தான் நினைக்கிறேம்மா. ஸோ உள்ளே போகல. இங்கே வந்து ஜிம்மு. இப்போ வந்து இது வந்து டெக் 6, நம்ம மேலே இருந்துட்டோமா. இப்போ நம்ம வந்து டெக் 7 போவோம். டன்டடன், இது தாங்க அந்த டோரு, அதாவது கப்பலோட அந்த ஃப்ரண்ட் சைடு. டைட்டானிக் படத்தில் இருந்த ஜாக் ரோஸு நிற்பாங்க தெரியுங்களா, அந்த ஃப்ரண்ட்டு டோர் இதுதான். ஆனால் இப்போ ஜாக் ரோஸும் இல்லை, இந்த ஜியா தான் இருக்கேன். லாக்கு பாருங்க, 2, 3, 4, 5, 6 இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே இது தான் நினைக்கிறேன். பா, ஓப்பன் ஆகிடுச்சிங்க. இங்கே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரோப்பு. ஏன்னா வந்து இந்த ஓப்பன் ஸ்பேஸில் வந்து இதை வந்து இப்படி வைக்க மாட்டாங்க எதுவுமே. இங்கே தெரியுதுங்களா, இதாங்க அந்த முன்பகுதி. இங்கே இருக்க பாருங்கள் ப்ரொப்பலேட்டரு எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா, இன்ஜின் சுற்றுறது. அப்பா, இதை பார்த்தே தெரியும் உங்களுக்கு கப்பல் எவ்வளோ பெருசுன்னு. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு சிட்டி தெரியும். ஹை, இதுலேருந்து காப்சா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்க பாருங்கள், பெல்லு மாதிரி. என்ன போட்டிருக்குன்னா எம்எஸ்சி ப்ரிசியோசா. இதுதான் வந்து என் கப்பல் நேமு. ஸோ இது என்ன இருக்குன்னு தெரில, உள்ளார அலாரம் மாதிரி இருக்குது. இது வந்து உள்ளே போகிறதுக்கு, அந்த டெக்லேருந்து மேலே வர்றதுக்காண்டிய ஒரு இடம் இது, நம்மளாம் அக்சஸ் பண்ண முடியாது. இது வந்து பூலு. இது வந்து க்ரூ, அதாவது நாங்கள் வந்து குளிக்கலாம் அந்த மாதிரி. இது இங்கே இருக்கிறது வந்து கப்பலோட ஆங்கருங்க, புரியுதுங்களா. இதுவும் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இந்த கப்பலுக்கு வந்து 2 ஆங்கர் இருக்குது. ஒன்று வந்து இந்த சைடு, ரைட்டு லெஃப்ட் இருக்கும். ஆங்கரை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதாங்க ஆங்கர், இதாங்க ஃப்ரண்ட் வியூ. இதுதான் எங்கள் கப்பலோட இது கொடி. இங்கே வந்து தாண்டி போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா. இது வந்து ஜினோவா, அது இட்டாலி. கப்பல் வந்து இங்கே இங்கே தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், அந்த மேலே பின்னாடி அந்த கண்ணாடி கிளாஸ் இருக்குல்ல நீட்டமாக, அது வந்து பிரிட்ஜு. ஸோ அங்கே தான் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க கப்பலை. அங்கேருந்து வந்து எல்லாத்தையும் வந்து இப்போ நம்மளையும் வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு தெரியலை. ஏன்னா எப்போதுமே அந்த பிரிட்ஜில் வந்து ஆள் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க, இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிட்டி, தெரியுதுங்களா உங்களுக்கு. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து என்னமோ வச்சுருக்காங்க, அதெல்லாம் என்னன்னே தெரில.
நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு? அது கப்பல் ஏதோ வேகமாக போயிட்டுருக்கு போகிறேன். தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? சவுண்டு கேட்குது, சரியான வேகமாக போயிட்டுருக்கு. அந்த இடத்துல ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹாப்பியாக ரெண்டு பேர். அப்புறம் எடுத்துகிட்டு நல்லா இருக்குங்க. ஸோ அங்கெல்லாம் ஹில்ஸு. ஸோ இதாங்க வந்து ஃப்ரண்ட் பகுதி. இங்கே வந்து எப்போவுமே ஒரு ஆங்கர் வந்து இருக்கும். ஸோ இந்த ஆங்கர் தான் வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆங்கரு. ஸோ அது வந்து ப்ரொப்பலேட்டரு. ஸோ இதாங்க. ஸோ எப்படி இருக்குது நீங்கள் வந்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட வந்து நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கப்பலோட அதாவது முன் பகுதி இது. ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் நான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோம். இதேமாரி நான் வந்து அதாவது சிப்பில் வந்து ஒவ்வொரு பகுதி அதாவது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். மொத்தமாக நாட்டி காட்ட முடியாது, ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் இந்த கொரோனா டைமில் நம்ம வந்து கப்பலில் இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஸோ நேற்று தான் வந்து நான் வேக்சினேஷன் வந்து போட்டேன். இன்றைக்கி ஓகே, நார்மலாக தான் இருக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துக்கு வந்தேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து எப்படினு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் அதையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வ்ளாகில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அண்டுதல், பை ஃப்ரம் ஜியா. ஸ்டே ட்யூன்.